சென்னை வடபழனி ஆற்காடு சாலையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வெளியேற்றப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்காளாக இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார், அவரோடு பேசலாம். வேல்முருகன், என்ன காரணத்திற்காக இன்னும் அந்த பகுதியில் மழைநீர் அகற்றப்படவில்லை, பாதிப்புகள் என்ன? காயத்ரி, தொடர்ச்சியாக தற்போது 4 நாட்களுக்கு மேலாக சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு கனமழை வரைக்கும் தொடர்ச்சியாக பெய்து வந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் தற்போது பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தற்போது எடுக்கக்கூடிய பணிகள் இருந்தாலும் கூட ஆற்காடு சாலை, தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வடபழனி ஆற்காடு சாலையில் தற்போது கடுமையான மழைநீர் பாதிப்பு என்பது இந்த பகுதியில் முழுக்க நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் வாகனங்கள் கடுமையாக சிரமத்திற்கு உட்பட்டு ஆங்காங்கு பள்ளத்தில் சிக்கிக்கொண்டு தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு வயதானவருடைய வாகனம் தற்போது இந்த சாலையில் சிக்கிக்கொண்டு தற்போது அந்த தண்ணீர் வீழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு சூழலை நேரடியாக பார்க்கிறோம். 2 இளைஞர்கள் அந்த முதியவருக்கு வந்து வாகனத்தை எடுப்பதற்கு உதவி செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு கடுமையான ஒரு சிரமத்தில் வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடிகிறது. உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். குறிப்பாக அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம், என்னாச்சு, எவ்வளோ நேரமாக வண்டி பள்ளத்துக்குள்ளே மாட்டின்னு பள்ளம் இங்கே ரோடில் அந்த பள்ளத்தில் மாட்டின்னு இருக்கு, அதை எடுக்கணும். இப்போ நீங்கள் வாகனத்தை எடுக்க எவ்வளோ நேரமாக முயற்சி பண்ணுறீங்க? 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். குறிப்பாக முதியவர் என்பதன் காரணமாக அவருக்கு இளைஞர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் கற்களை அமைத்து தற்போது அந்த வாகனத்தை எடுக்கக்கூடிய பணிகளில் தற்போது தற்காலிகமாக செய்தாலும் கூட இந்த பகுதியில் உடனடியாக மழைநீரை வெளியேற்றுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியின் சார்பில் அதிகாரிகள் துரிதப்படுத்த வேண்டும், மழைநீரை வந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏற்கனவே மெட்ரோவினுடைய ரயில் பணிகள், அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நடப்பதன் காரணமாக தற்போது பாதை என்பது குறுகிய ஒரு சூழலை வந்து பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்போது கடுமையான ஒரு சிரமத்தில் மக்கள் கடந்து செல்கிறார்கள். இன்று நாள் முழுக்க மழை பெய்யவில்லை என்ற காரணத்தினால ஆங்காங்கே மழைநீர் தானாக வடிகிறது. ஆனால் ஆற்காடு சாலையில் தற்பொழுது வரை இந்த மழைநீர் வெளியேற்றப்படாமல் இருப்பதன் காரணமாக ஒரு சிரமத்தில் சந்திக்கிறார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞரிடம் கேட்கலாம். வணக்கம், எவ்வளோ நேரமாக முயற்சி பண்ணுறீங்க இந்த வாகனத்தை எடுக்க? நாங்கள் இப்போ தான் வந்தோம், ரொம்ப நேரமாக மாட்டிகிட்டு இருக்க போல, அதனால் ஹெல்ப் பண்ணுறோம். குறிப்பாக வாகனத்தை எடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய நிலையில் அந்த முதியவருக்கு இளைஞர்கள் தற்போது உதவி செய்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் பள்ளத்தில் இருந்து வாகனத்தை எடுப்பதற்கு கடுமையான ஒரு சிரமமாக தற்போது அந்த வாகனம் வெளியேறி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தாலும் கூட இது போன்று அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு சிரமமான ஒரு சூழலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் உடனடியாக சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. காயத்ரி வேல்முருகன், கோடம்பாக்கம் வடபழனி இது போன்ற பகுதிகளில் தான் மெட்ரோ பணிகளும் நடக்குது, மிகப்பெரிய அளவுக்கு மழைநீர் வடிகால் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் இந்த மெட்ரோ பணிகள் அந்த நிர்வாகம் அதுக்கான வழித்தடங்கள் அமைக்கலையா? ஏன்னா அவங்க பெரும்பாலும் திட்டமிட்டு தான் இது போன்ற பணிகளில் மேற்கொள்வாங்க, அதில் என்ன சிக்கல் வருது, ஏன் இப்போ அந்த இடத்துல மட்டும் குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி தேங்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது மெட்ரோ பணிகள் என்பது தற்போது இந்த சாலையினுடைய நடுப்பகுதியில் நடைபெறுகிறது. அதே போல் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய பள்ளங்களை மெட்ரோ நிர்வாகம்தான் சீரமைக்க வேண்டும். குறிப்பாக இந்த சாலையினுடைய கட்டுப்பாடு என்பது கிட்டத்தட்ட பாதி அளவிற்கு மெட்ரோவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்வதன் காரணமாக உடனடியாக அவர்கள் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த இடத்தை அவர்கள் உடனடியாக ஆராய்ந்து அந்த பகுதியில் சரியான ஒரு பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாது இருக்கும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர் தற்போது கற்களை போட்டு இந்த இடத்த உடனடியாக அந்த பள்ளத்தை வந்து சரி செய்திருக்கிறாரு. வணக்கம், நீங்கள் எங்கேருந்து பயணம் பண்ணுறீங்க? இந்த முதியவர் அவருடைய வாகனம் நின்றிருந்தது, நீங்கள் உடனடியாக உதவி செஞ்சீங்க, எந்த மாதிரியான பணிகள் இந்த சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு? இல்லை, இங்கே பள்ளம் தோண்டிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டுருங்க. அங்கே மழை தண்ணியை வந்து எதுவுமே தெரியாதனால அந்த வயசானவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த பள்ளத்தெல்லாம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இன்னும் அங்கே ஏதாவது பள்ளம் இருக்குது, ஏதாவது தெரியற மாதிரியாவது இருக்கும். எதுவுமே பண்ணாதனால தெரியல, எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொடர்ச்சியாக தற்போது இது போன்ற ஒரு சூழலில் மக்கள் அவதிப்படக்கூடிய நிலையில் மாநகராட்சி இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த இடத்தை சரி செய்ய வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். கோவையில் உக்கடம் செல்வபுரம் புறவழிச்சாலையில் பாஸ்கர சுவாமிகள் என்ற இந்து சாமியார் வீட்டில் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெரால்டிடம் கேட்கலாம். ஜெரால்ட், இப்போ என்ன காரணத்திற்காக இந்த சோதனை நடத்தப்படுகிறது? காயத்ரி, கோவை உக்கடம் டு செல்வபுரம் பைபாஸ் சாலையில் பார்த்தீங்கன்னா தற்போது சிலை தடுப்பு பிரிவு போலீசார் வந்து தீவிர சோதனை மேற்கொண்டு வராங்க. இந்த பகுதியில் உள்ள பாஸ்கர சுவாமிகள் என்பவருடைய வீட்டில் வந்து சிலை தடுப்பு பிரிவு போலீசார் வந்து தற்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனையை தொடர்ந்து வராங்க. சுமார் 4 அடி உயரமுள்ள முருகர் சிலை வந்து எப்படி இவர்களுக்கு கிடைத்தது, அது தொடர்பான தகவல்கள் என்ன என்பது தொடர்பாக முதற்கட்ட சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையானது தற்போது சிலை தடுப்பு பிரிவு டிஎஸ்பி சந்திரசேகர் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் சோதனையை முதற்கட்டமாக அதிக எடை கொண்ட திருவாச்சியை தற்போது காவல்துறையினர் தங்களுடைய வாகனத்தில் ஏற்றி சென்றுள்ளனர். அதே சமயத்தில் தற்போது முருகர் சிலையை சுமார் 300 கிலோ எடையுள்ள முருகர் சிலையை தற்போது கொண்டு செல்வதற்காக வாகனத்தில் ஏற்றி செல்வதற்காக காவல்துறையினர் தயாராக உள்ளனர். தற்போது அதன் நேரடி காட்சிகளை காணலாம். தற்போது காவல்துறையின் சார்பில் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் தற்போது அந்த சிலையின் எடை அதிகமாக இருப்பதால் காவல்துறை வாகனத்தை அந்த பகுதியில் நிறுத்தி சிலையை கொண்டு போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அந்த பாஸ்கர சுவாமிகள் அவர்கள் காவல்துறையினரிடம் தெரிவிக்கும் பொழுது இந்த சிலையானது தாங்களே தயாரிப்பதாகவும் தயாரித்து விற்பனை செய்வதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே சூழலில் தற்போது வந்து இந்த சிலை தடுப்பு வந்து எப்படி உரிய ஆவணங்கள் இன்றி அவர்களுக்கு எப்படி வைத்துள்ளார் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எப்படி தயாரிக்கப்பட்டுள்ளது என்ற கோணத்தில் தொடர்ந்து காவல்துறை சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி.